அன்று நடந்த சம்பவத்தால கோணகண்ணா ரெட்டி மூலமா யுவராஜா ருத்ரதேவனுக்கும் காக்கத்தைய சாம்ராஜ்யத்துக்கும் பேராபத்து வரப்போகுதுன்னு எல்லோருக்கும் புரிய ஆரம்பிச்சது. நான் தீட்டி வச்சிருக்கிற கத்தி பாஞ்சி வர போறது உனக்காகத்தான். அந்த கொள்ளைக்காரனை பிடிப்பதற்காக சாளுக்கிய வீரபத்ரன் தேடாத இடமில்லை. அது மட்டுமில்லை, ஆள்பலத்தை விட காக்கத்தியர்களிடம் யானை பலம் அதிகம் என்று நம்ப வைக்க ராஜ்யத்தின் மொத்த கரும விளைச்சலையும் கோட்டைக்குள் எடுத்துச் சென்றும் படை வீரர்கள் அதிகம் என்று தோன்றச் செய்ய கோட்டைக்கு வெளியே ஏராளமான சாப்பிட்ட இலைகளை வீசியும் தேவகிரி ஒற்றர்களை ஏமாறச் செய்தார் சாணக்கிய சிவதேவையர். இதை நிஜமென்று நம்பிய தேவகிரி மகாதேவன் நேரடி யுத்தத்திற்கு தயாராகாமல் மறைமுக தாக்குதலுக்கு வழி தேடினான். ஹரிஹர முராரி தேவர்களே, அந்த கண்ணா ரெட்டியோட சரியில உங்க பங்கு என்னன்னு தெரிய வர வரைக்கும் உங்களோட அதிகாரங்களை ரத்து செய்யறோம். அதனால ஹரிஹர முராரி சகோதரர்கள் ஒரு பலம் வாய்ந்த மோகனாஸ்திரத்தை தயார்படுத்தி வச்சாங்க. மதனிகா, இளவரசன் ருத்ரதேவன் அனைத்து விஷயத்திலும் பலமானவன், ஆனால் ஒரே ஒரு பலவீனம் அந்த புறத்தில் மறைந்துள்ளது. அதை தெரிந்து கொள்ள சென்ற என் காதலன் நாகதேவன் சாகடிக்கப்பட்டான். நீங்களே அறிந்து கொள்ளலாம் என்றால் அன்றைய கொலை முயற்சியோடு உங்களுக்கு ராஜவாயில் பிரவேசம் ரத்தானது. முத்தம்மாளின் அன்பு தோழியாய் அந்த புறத்தில் இடம் பிடித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பேன். என்ன இளவரசரே, கட்டிலறைக்கும் கவசத்தோடு வந்திருக்கீங்க? இளவரசர் முத்த சண்டைக்கு பதிலா கத்தி சண்டை செய்வாரா என்ன? முத்தாம்பா, இந்த சுபகாரியத்திற்கு இப்படி வந்ததற்கு என்னை மன்னித்துவிடு. காக்கத்திய மக்கள் நலனுக்காக ஒரு தர்ம விரதம் தொடங்கியிருக்கேன். அது முடிகின்ற வரைக்கும் பெண்ணை தொடக்கூடாது. என் மனைவியான நீ இதற்கு சம்மதித்தால் இந்த விரதத்தை தொடருவேன். வேண்டாம் என்றால் என்ன பேச்சு இது? நான் உங்களுக்கானவள், வேண்டாம் என்பேனா? உங்களுடைய விரதம் முடிகின்ற வரைக்கும் இந்த இடைவெளிய ஆனந்தமாய் ருத்ரதேவன் ஓரளவுக்கு சமாதானமானாலும் இன்னொரு வழியில் ஆபத்து நெருங்கி வந்ததால கத்திய கையிலேந்தி யுத்த பூமியில எதிரிகளை எதிர்கொண்டார். வேங்கி, ராஜமகேந்திரவரம் போன்ற நாடுகளை கைப்பற்றி கொண்டு வீரகண்ட கோபாலனையும் கிழக்கு நரசிங்க தேவரையும் அவருடைய சேனையையும் ஓட ஓட விரட்டியடித்தார். காக்கத்திய தேசத்தை அந்நியர்கள் வசமிருந்து காப்பாற்றியதற்கும் அந்த வெற்றியை சமர்ப்பிக்கவும் திராட்சாராமத்தில் இருக்கின்ற பீமேஸ்வர ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார். இந்த கோதாவரி தாயின் மேல் ஆணையா சொல்ற? இம்மக்கள் கண்கள்ல கண்ணீர் வந்தா உங்களை வெட்டி சாச்சிருவேன். உளவாளி உயிரை தியாகம் செய்து விட்டான். ஆனால் இந்த மதனிக்கா உயிரை விடுவதற்குள் காகத்தியர்களின் ரகசியத்தை கண்டுபிடிப்பாள். சபாஷ் மதனிக்கா, சபாஷ். தேவகிரி பெண் என்று நிரூபித்து விட்டாய். காக்கத்திய படைகளை கைது செய்து அந்த ருத்ரதேவன் தலையை வெட்டி பந்தாடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. மாட்டிக்கொண்டாய் கோணகண்ணா ரெட்டி, உன்னை கைது செய்து சிறைக்கு அனுப்புகிறேன். என்ன பார்த்தாலே கத்திய உரையில போடுறவன் தான் இருக்கான தவிர என்ன சிறையில போடுறவன் பொறக்கல.
பத்மவியூகத்துல சிக்கிக்கிறதுக்கு நான் ஒன்னும் அபிமன்யு இல்லை. நான் சக்கர வியூகத்தோட தகப்பன் ஸ்ரீகிருஷ்ண மாதிரி. சாகுறீங்களா? ஏன் கூட வரீங்களா? கோட்டை சண்டிவீரன் தன் படைகளை கணக்கில் அடங்காதபடி பெருக்கினான். மேற்கில் கோடகிரி ராஜாக்கள், தெற்கில் முத்துக்கூர் ராஜாக்கள், வடக்கில் நாகனூர் காசமாநாயக்கரில் இருந்து கிழக்கில் இருக்கும் கலிங்கம் வரைக்கும் தன் மரண காண்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தான். இப்படி அவரவர்கள் தங்கள் லட்சியங்களை அடையும் திசையில் முன்னேறி கொண்டிருக்க மதனிகா கோட்டை ரகசியங்கள் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். தேவகிரிக்கும் அவ்வப்போது தகவல் அனுப்பி வந்தாள். எதிரிகளை திணறடிக்கும் ஏழு கோட்டை சுவர்கள் அமைக்கும் வேலையும் முடிந்தது. காக்கத்திய படையின் சரியான கணக்கு இதுவா? இதுவரை பொய்க்கணக்கை பிரச்சாரம் செய்து கரிபூசி மறைத்து விட்டான் அந்த சிவதேவையன். மகாதேவனுக்கு இந்த தகவலே போதும். அந்த ஏழு கோட்டை சுவர்களை உடைப்பதற்கு ருத்ரதேவா, போர்கள் கோட்டையும் எனக்கே, காக்கத்திய கிரீடமும் எனக்கே. இப்போ இவ்வளவு பேசுறீங்க, ஆனா நீங்களே ஓட்டு விற்க போயிருக்கீங்களே? அன்னைக்கு நான் விற்க போனதுனாலதான் இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுறீங்க. ஓட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் வித்துட்டு காலம் பூரா அரசியல்வாதி கிட்ட அடிமையா வாழ வேண்டியிருக்கு. ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை, அதை மக்கள் உணரணும். என்னைக்கு ஓட்ட காசுக்கு விற்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம கேள்வி கேட்கிற உரிமையை இழந்துட்டோம். கொள்ளையடிக்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த நிலைமை மாறணும், மாறும். அப்படி மாறினாத்தான் கேள்வி கேட்கிற இடத்துக்கு நாம வர முடியும். நாங்க செய்யணும்னு நினைச்சது அவர் செய்யறாருங்க, அது கரெக்ட் தான். கண்டிப்பா அந்த கட்சிக்கு தண்டனை கொடுக்கணுங்க.